ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அல்லது ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். இதை ஃப்ரையாகவும் செய்யலாம் அல்லது ஆவியில் வேக வச்சும் எடுக்கலாம். இன்றைக்கு நான் வந்து இதை ஃப்ரை ரெசிப்பியாக நான் செஞ்சுருக்கிறேன். இதை செய்கிறதுக்கு முழு மீனாக எடுப்பாங்க, அதாவது துண்டு இல்லாமல் அயலை, கறி மீன், வாவல் மீன், இந்த மாதிரி முழு மீனாக இருக்கக்கூடிய மீன்களை வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நீங்கள் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த பக்குவத்தில் மசாலாலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத இதில் ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கு இந்த சின்ன சைஸ் வாவல் மீனை தான் எடுத்துருக்கிறேன். இந்த பெரிய மீனை நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன், ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த சின்ன மீன் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச் சைஸ் கேப் விட்டு கீறிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா போன் வரைக்கும் கீறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே போகும். வாவல் மீன் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தட்டையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதில் நல்லாவே ஃப்ரெஷ் இருக்கும். நல்ல திக்கான ஃப்ரெஷ்ஷே அதில் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு கலந்துடலாம். ஒரு பவுலில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன். மிளகுத்தூளை கொஞ்சம் கொறுன்னு தட்டி எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பசையாக கலந்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நம்ம தனித்தனியாக போட்டிருக்கிறதுனால எப்போவுமே இந்த மாதிரி தனித்தனியாக, அதாவது மிளகுத்தூள் மிளகாத்தூள்லாம் தனித்தனியாக சேர்க்கும்போது இதை நல்லாவே கலந்துக்கணும். அப்போ தான் உப்பு மசாலா எல்லாம் ஈவனாக கலந்து வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன்களை தடவணும். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தேன். ஏன் அப்படின்னா, நான் முழு மீனாக ஃப்ரை பண்ண போகிறேன், எனக்கு அதனுடைய தோல்லாம் உறிஞ்சி போகாமல் மசாலா கலந்து போகாமல் முழுசாக ஃப்ரை பண்ணி வரணும். அதுக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பெரிய மீனாக பொரிக்கும்போது அல்லது சில சாஃப்டான மீன்கள்லாம் பொரிக்கும்போது உங்களுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மீன் உடஞ்சி போகாமல் உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரும். இங்கே பாருங்கள், இப்போ நான் மசாலா வந்து இந்த மீனுக்கு தடவிக்கிறேன். அந்த கீறி இருக்க இடத்துல எல்லாமே நல்லா உள்ளே தடவிக்கிறேன். உள்பக்கம் வரைக்குமே நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நீங்கள் மசாலா தடவுனீங்கன்னா தான் அந்த மீன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனுடைய வாய்ப்பக்கம் எல்லாமே, வயிறு பக்கம் எல்லாம் நல்லா மசாலா தடவிக்குவாங்க. இதே மாதிரியே நாம் அடுத்த பக்கமும் நம்ம மசாலா தடவலாம். வாவல் மீன் பார்த்திங்கன்னா இப்போ சீசன் கிடையாது, கம்மியாக தான் வருது. அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு சீசன் வரும்போது நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் வாவல் மீன் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், கொஞ்சம் விலையும் கம்மியாக கிடைக்கும். இந்த மீன் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து மீன் மார்க்கெட் போன வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மீனோட ரேட் 3/4 கிலோ மீன் இருக்குது. இன்னொரு மீன் 1.5 கிலோ இருந்திருக்கும். 2 கிலோ மீன் நான் வந்து 1000 ரூபான்னு கொடுத்து வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, போன மாதம் வாங்கின மீன். ஒவ்வொரு மாதமுமே, அதாவது சீசனை பொறுத்து மீன் ரேட்டும் மாறும். உங்களுக்கு நீங்கள் ஒரே ரேட்டில் வருஷம் பூரா எதிர்பார்க்காதீங்க. எப்படி காய்கறி ரேட்டு பழம் ரேட்டெல்லாம் சீசனுக்கு கம்மியாகவும் சீசன் இல்லாதப்போ அதிகமாகவும் கிடைக்குதோ அதே மாதிரி தான் மீனும். இப்போ நமக்கு இந்த மீன் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி, 1 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன், 1/2 வெங்காயம். இந்த வெங்காயம் எதுக்குன்னா, இது நல்லா பசையாக அரைச்சி வர்றதுக்காக நான் இந்த வெங்காயம் சேர்த்துருக்குறேன். ஏன்னா கம்மியான பொருள் இருக்கும்போது ரொம்ப குறகுறப்பாக வந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், 1 சுற்று எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பசையாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அந்த பசை இருக்கட்டும். நம்ம வந்து அடுப்பில் தவா வச்சாச்சு, 1/4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் வதக்கிக்கோங்க.
சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதங்கினா போதும், எண்ணெய் தாராளமாக சேர்த்துருக்கிறதுனால உடனே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதங்க விட்டுருங்க. ஏன்னா நல்ல ப்ரௌனாக வந்தால் தான் இந்த கிரேவி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நான் அதை அடுத்த அடுப்பில் மாற்றி போட்டேன். அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் வாழை இலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வாழை இலையில தான் நம்ம வந்து பொளிச்சது வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இதை மடக்கிறதுக்கு எதுவாக இதை வந்து நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு வாழையில வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு இது உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வாழையில பீஸும் நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வாழையிலையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே ஒரு வேலை செய்யும்போது அடுப்பில் மாற்றிட்டு நீங்கள் அடுத்தடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா வேலை சீக்கிரம் முடியும். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இப்போ மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டுலாம் அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பசையாக அரைச்சிருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த கிரேவியோடு சேர்ந்து இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்க்கல, ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வெங்காயம் ப்ரௌனாக வதங்கி மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 100 கிராம் தக்காளியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதங்க விடுறேன். அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதங்க விடுங்க. அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதங்க விடுவோம். இங்கே பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் தவாவை அடுப்பில் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிருக்கிறேன், ஏன்னா மீன் பெரிய மீன் அப்படின்றதுனால. வாவல் மீன் பார்த்திங்கன்னா இப்படி முழுசாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். அதை இந்த பொளிச்சது பண்ணனா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாவல் மீன் சீசனில் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் நான் மீன் மார்க்கெட் போகும்போதும் போடுறேன். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போகிற வீடியோ நான் போட்டுட்ருப்பேன். அப்போ உங்களுக்கு எந்தெந்த மாதம் எந்தெந்த மீன்கள் சீசன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சீ ஃபுட் பற்றி கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். இங்கே பாருங்கள், மீன் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், மீனை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே மீனை ஃப்ரை பண்ணிட்டோம்னா இந்த எண்ணெயை வந்து நம்ம மசாலா வதக்கும் போது சேர்த்துருக்கலாம். நான் மசாலாலாம் வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் தான் மீன் ஃப்ரை பண்ணேன். அதனால் இதில் இருக்க இந்த மசாலா எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மசாலா எல்லாம் நம்ம அந்த பொளிச்சது செய்யும்போது நம்ம அதில் சேர்ப்போம். அதுக்காக இந்த மசாலா மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு நம்ம வாழை இலையில் எல்லாத்தையும் வச்சிடலாம். நாம் செய்த மசாலா பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி மசாலா எல்லாம் செஞ்சுருக்கோம். அதில் பாதி மசாலா எடுத்து ஃபஸ்ட்டு வாழை இலையில் நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. அதுக்கு மேலே நாம் ஃப்ரை பண்ணி வச்சேன் ஃபிஷ்ஷை வச்சுக்கலாம். சின்ன மீன்னா நீங்கள் 2 மீன் 3 மீன் கூட சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து மசாலா வைக்கலாம். இது பெரிய மீன் அப்படின்றதுனால நான் ஒரே மீனாக வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் மீன் பொரிக்கும் போது எடுத்த மசாலாவையும் அந்த மீன் மேலே போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே மீதி இருக்க வெங்காய மசாலா எல்லாத்தையுமே அதில் வச்சிடலாம். இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கியிருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே கம்ப்ளீட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே 2 தக்காளி பீஸ் வச்சுக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக தான் வைக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை வச்சுக்கிறேன். கருவேப்பிலையோட மணம் நல்லா அதில் இறங்கும். இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் கொத்தாகவும் வைக்கலாம், உதுத்தும் போடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2 கீறி அதையும் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். சில பேர் வந்து சின்ன சின்னதாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் வெட்டி அது மேலே அப்படியே தூவுவாங்க. தூவிட்டு அந்த மாதிரியும் இப்போ விடலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நாம் இதை ஃபோல்ட் பண்ணி டைப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே மீன் பொரித்தேன், கல்லில் தான் நான் இதை வச்சுருக்கிறேன். அதிலே தான் இதை நான் பொரித்து எடுக்க போகிறேன். நீங்கள் எண்ணெய் போடாமையும் அப்படியே வச்சுட்டிங்கனாலும் நல்லா உள்ளே இருக்க எண்ணெயிலே அது சுட்டு வெந்து வந்துடும்.
நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் விட்டேன். உள்ளே இருக்க எண்ணெயும் வெளியில் வந்தது. ஏன்னா வெங்காயம் தக்காளியிலலாம் நம்ம நல்லாவே எண்ணெய் போட்டு நம்ம வந்து வதக்கணும். அதில் இருந்த எண்ணெயும் கொஞ்சம் எனக்கு வெளியில் வந்தது. இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ நமக்கு மீன் பொழிச்சது சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதை அப்படியே எடுத்து பரிமாறிடலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். மேலே வாழையில எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து வாழையிலையோட மணம் சூப்பராக உள்ளே இறங்கியிருக்கும். மீன் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும். பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உள்ளே போய் வேகிறதுக்கெலாம் டைம் ஆகும். அதனால் மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்த உடனே எல்லாருக்குமே சாப்பிட ஆசை வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலா அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். எப்போவுமே சிக்கன் தந்தூரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு மீன் வாங்கியும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.